பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவும் பங்களாதேஷும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இரண்டு நாள் பயணமாக பங்களாதேஷ் தலைநகர் டாக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் சுதந்திர பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்று பேசுகையில் இதை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சி வங்கதேச தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் நூற்றாண்டு விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், அப்போதைய கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் விடுதலை பெற நடைபெற்ற போரில் உயிரிழந்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு இந்த தருணத்தில் தாம் வீரவணக்கம் செலுத்துவதாக கூறினார். பங்களாதேஷ் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட பலர் இந்த விழாவில் பங்கேற்றிருப்பதை பார்த்து தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் கூறினார். பங்களாதேஷ் சுதந்திரம் அடைந்து 50 ஆண்டுகள் நிறைவு பெறும் நிகழ்வும் இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் நிறைவு பெறும் நிகழ்வும் அடுத்தடுத்து வருவது மகிழ்ச்சியான ஒன்று என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இரு நாடுகளும் பயங்கரவாத அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ள நாடுகள் என்று குறிப்பிட்ட பிரதமர், இந்த கொடிய அச்சுறுத்தலுக்கு எதிரான போராட்டத்திலும் விழிப்போடு இருந்து ஒன்றுபட்டு செயலாற்றுவோம் என்று அழைப்பு விடுத்தார். ஜாதிர் பிதா பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கி ஜன்மசதி கா இவர்ஷ் தோனோ தேசோ கே சம்பந்தோ கோ ஆர் மஜ்பூத் கர் ரஹா ஹை. எக்ஸலன்சிஸ் ராஷ்ட்ரபதி அப்துல் ஹமீத் ஜி, प्रधानमंत्री शेख हसीना जी और बांग्लादेश के नागरिकों का मैं आभार प्रकट करता हूं। आपने अपने इस गौरवशाली क्षणों में, इस उत्सव में भागीदार बनने के लिए भारत को सप्रेम निमंत्रण दिया। இந்தியாவில் உயர்கல்வி பயிலும் பங்களாதேஷ் இளைஞர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்தார். விழாவில் 2020 ஆண்டுக்கான காந்தி அமைதி விருதை ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் இளைய மகள் ஷேக் ரிஹானாவிடம் பிரதமர் மோடி வழங்கினார். இந்த விழாவில் பேசிய பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா, தங்கள் நாட்டின் சிறந்த தருணங்களிலும் மோசமான நாட்களிலும் இந்தியா தங்களுடன் துணை நின்றதாக பாராட்டு தெரிவித்தார். மிகச்சிறந்த நட்பு நாடாக இந்தியா உருவாகியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமது நன்றியையும் ஷேக் ஹசீனா தெரிவித்துக் கொண்டார். பங்களாதேஷ் நாட்டிற்கு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மற்றும் கொரோனா தடுப்பூசி மருந்துகளை வழங்கியதற்கும் ஷேக் ஹசீனா நன்றி தெரிவித்துக் கொண்டார். முன்னதாக பங்களாதேஷ் ராணுவத்தினரின் அணிவகுப்பையும் பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டார்.